அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். சேலம் மாநகரில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் எல்லை பிடாரி அம்மன் கோவில் முக்கியமான ஒன்றாக இருக்குது. இந்த அம்மன் குறித்து தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேலம் மாநகரில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் எல்லை பிடாரி அம்மன் கோவில் முக்கியமான ஒன்றாக இருக்குது. சேலத்தில் தற்போதைய மையப்பகுதியாக இருக்கும் எல்லை பிடாரி அம்மன் கோவில் பகுதி முன்பு குமரசாமிப்பட்டி கிராமமாக இருந்தது. கடந்த 85 ஆண்டுகளுக்கு முன்னாடி அயோத்திய பட்டணத்தில் இருக்கிற ராமர் கோவில் திருவிழாவுக்கு குமரசாமிப்பட்டி கிராமத்தில் இருந்துதான் சிலர் மாட்டு வண்டியிலையும் நடப்பயணமாகவும் சென்றுவிட்டு திரும்பி வந்தாங்க. அப்போது அர்த்தநாரி கவுண்டர் தலைமையில் 10க்கும் மேற்பட்டவர்கள் நடைப்பயணமாக ராமர் கோவிலுக்கு சென்று திரும்பியிருக்காங்க. இரவு வேலை என்பதால் எங்கும் கும்மர் மிட்டமாக இருந்ததாம். அப்போது குமரசாமிப்பட்டி ஊர் எல்லையான சுந்தரலா ஆகிய இடத்துல வந்தபோது சிலரது கண்ணில் நாகப்பாம்பு ஒன்று சீரிய சத்தத்துடன் குட்டையில் இருந்து வெளியேறி வழித்தடத்தில் குறுக்காக வந்தது. நாகப்பாம்பை கண்டதும் பயத்தில் அனைவருமே ஓடத் தொடங்கினாங்க. அர்த்தநாரி ஓடி வந்து ஒரு கல் தடுக்கி கீழே விழுந்தார். என்னவென்று எழுந்து பார்க்கும்போது ஒரு கற்சிலையானது மண்குழியில் இருந்து வெளியே தெரிந்த நிலையில் இருந்தது. அந்த கற்சிலையை தடுக்கித்தான் அர்த்தநாரி கீழே விழுந்தார். அதே நேல் வேளையில் நாகப்பாங்கும் பின்தொடர்கிறதா என பார்த்தபோது அது மாயமாகிவிட்டது அப்படின்னு தெரிந்தது. பயத்தில் ஓட்டம் எடுத்தவர் ஒன்று கூடி அர்த்தநாரி கவுண்டரிடம் வந்தனர். பின்னர் அந்த சிலையை அனைவருமே நிலா வெளிச்சத்தில் பார்த்திருக்காங்க. அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அனைவருமே வீட்டுக்கு செல்லலாம். ஊர் எல்லையில் நாகப்பாம்பை கண்டதும் குறித்தும் கற்சிலை குறித்ததும் பேசியவாறு அர்த்தநாரி வீட்டு திண்ணையில் படுத்து உறங்கினார். அன்று இரவு அர்த்தநாரி கனவுல ஒரு பெண் தெய்வம் தோன்றி தான் ஊர் எல்லை பகுதியில் ஒரு கற்சிலையாக மண்பகுதியில் புதைந்திருப்பதாகவும் நாகு சர்ப்பமாக அந்த பகுதிக்கு காட்சியளித்து கொண்டு இருப்பதாகவும் நீங்கள் பொழுது விடியதற்குள்ளார ஊர் மக்களுடன் ஒன்று கூடி ஊர் எல்லை பகுதிக்கு சென்று கற்சிலையினை எடுத்து வந்து பாதுகாத்து என்ன வழிபட்டா ஊரில் இருக்கிற மக்களையும் ஊரினையும் செல்வ செழிப்போடு எல்லையில் இருந்து காப்பேன் என கூறி மறைந்தாங்களாம். விழுத்தெழுந்த அர்த்தநாரி அதை ஊர் மக்களிடம் தெரிவித்து கற்சிலையை மீட்டு எல்லையை காக்கும் தெய்வமாக வணங்கி வந்ததால் அம்மனுக்கு எல்லை பிடாரி அம்மன் என்று அன்றில இருந்து பெயர் வழங்கப்பட்டு வருது. 1941 ஆண்டு எல்லை பிடாரி அம்மன் கோவில் பக்தர்கள் விரதம் இருந்து அக்னிகுண்டம் இறங்கும் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. எல்லை பிடாரி அம்மனுக்கு இணையாக கோவில் உட்பிரகாரத்தில் புதிதாக இருக்கும் அம்மன் அலங்கார சிலை ஒன்று மகாபலிபுரத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. எல்லை பிடாரியம்மன் ஊர் எல்லையில் இருந்து கண்டெடுக்கப்பட்டதால் அம்மன் திருவிழா தொடங்கும் முன்பு இந்த இடத்துல இருந்து தான் சக்தி பூஜைகள் செய்து சக்தி அலையைத்து திருவிழா தொடங்குகிறாங்க. இதுதான் கோவிலோட வரலாறு. எல்லையிலா வரம் அருளும், எல்லை பிடாரியம்மனை வழிபட்டா தீவினைகள் அகலும், நோய் நொடி தீரும், வேண்டிய வரம் தருபவங்க அப்படின்ற பக்தர்களுடைய நம்பிக்கையாகவும் இருக்குது. தற்போது எல்லை பிடாரியம்மன் கோவில் விழா நடந்து வருவதால் சேலம் மற்றும் புறநகர் பகுதியில் இருந்து மக்கள் கூட்டமாக குடும்பத்துடன் வந்து அம்மனை வழிபட்டு செல்வாங்க. திருமண தடை, குழந்தை பாக்கியம், கல்வியில் சிறந்து விளங்க இறைவனை பிரார்த்திக்கலாம். அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து நேர்த்தி கடன் நிறைவேற்றப்படுது. கணவனால் கைவிட்ட பெண்கள், ஆதரவற்ற அபலைகள், விதவைகள் எங்களுக்கு மட்டும் ஏன் இன்னும் திருமணமாகவில்லை என்று புரியாத புதிருடன் காத்திருக்கும் முதிர் கண்ணீர்கள் இவர்கள் எல்லாம் அடைக்கலம் அடைவது இந்த எல்லை பிடாரி அம்மனிடம்தான். வந்து வணங்குவோருக்கு கேட்ட வரம் தரும் சக்தியாக ஊர் எல்லையை காக்கும்
காவல் தெய்வமாக கருணை பொங்கும் கண்களுடன் காட்சியளிக்கிறாங்க. சேலம் குமரசாமி பட்டி எல்லை பிடாரியம்மன். இந்த அம்மனின் சிறப்பே கருணை பொங்கும் கண்களுடன் பார்த்த உடனேயே தனது சொந்த தாயை பார்ப்பது போன்ற பிரமிப்பை ஏற்படுத்தும் முகப்பொழிவுதான். எந்த நேரமும் அம்மனை தரிசிப்பதற்கு பெண்கள் கூட்டமாக அலைமோதி கொண்டிருப்பதற்கு காரணம் எல்லை பிடாரியம்மன் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வேண்டிக் கொண்ட உடனே பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்றாங்க. ஆண்டுதோறும் பங்குனி மாதம் இங்க 5 நாட்கள் விழா நடக்கப்படுது. இதுல ரொம்பவும் பிரசித்தி பெற்றது தீமிதி விழாதான். எந்த கோயில்லையும் இல்லாத விசேஷமாக இங்க மட்டும்தான் 5000-க்கும் மேற்பட்ட பெண்கள் தீமிதிக்கின்றாங்க. இந்த கோயிலுடைய காட்சி இன்னொரு விசேஷம்தான். அம்மன் மேற்கு திசையை நோக்கி தான் காட்சியளிக்கிறாங்க. 65 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போது அடுக்குமாடி கட்டிடங்களாக அரசு கலைக்கல்லூரியாக காட்சியளித்து கொண்டிருக்கும் குமரசாமி பட்டி அன்றைய தினம் ஏரியாக இருந்தது. ஏரியை சுற்றி பாம்புகளும் ஓநாய்களும் திரியும் பயங்கர காடு. இதுதான் ஊருடைய எல்லை அப்படின்னே சொல்லலாம். ஒரு முறை ஊர் மக்கள் அயோத்தி பட்டணம் ராமர் கோவிலுக்கு திருவிழாவுக்கு சென்றுவிட்டு இரவில் இந்த வழியாக திரும்பி கொண்டிருந்தாங்க. ஏரிக்கரை அருகில நாகசர்பம் ஒன்று இவர்களை துரத்தியது. அனைவரும் ஓட்டம் எடுக்க அர்த்தநாரி என்பவர் கல் தடுக்கி கீழே விழுந்தாரு. எழுந்து பார்த்தபோது அது கல்லல்ல, மண்ணில் பாதி அளவு புதைந்திருந்த கற்சிலை என்றே தெரிந்தது. திரும்பி பார்த்தபோது நாகசர்பத்தை காணல. ஊரே திரண்டு வந்து கற்சிலையை பெய்த்து எடுத்தது. அதுல சிவனும் சக்தியும் காட்சியளித்தாங்க. இதை ஏரிக்கரை அருகில வைத்து எல்லையை காக்கும் எல்லை பிடாரியாக வழிபட ஆரம்பித்தாங்க. கேட்டவரம் கொடுக்கும் சக்தியாக இருந்ததால காலப்போக்கில் எல்லை பிடாரியம்மன் வெகுவாக பிரசித்தி அடைந்தாங்க. இன்று பிரம்மாண்டமாக இந்த கோயில் வளர்ச்சி அடைந்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நகரும் கோயில் என்று சிற்பிக்கப்படுவது தேர். கோயில்களில் நடைபெறும் திருவிழாக்களில் தேர் திருவிழா மிகவும் சிறப்பானது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரின் வடம் பிடித்து இழுக்க இறைவன் எழுந்தருளியிருக்கும் தேர் ஆடி அசைந்தபடி வரும் காட்சி காண்போரையெல்லாம் பரவசத்தில் ஆழ்த்தும். ஆனால் ஒரே தேரையே பக்தர்கள் சுமந்து வந்தால் அந்த காட்சி நம்முள் ஏற்படுத்தும் பரவசத்தை நிறைய விவரிக்க வார்த்தையே இல்லை. பக்தர்கள் சுமந்து செல்லும் தேருக்கு பெயர் தூக்கு தேர். கோபம் என்பதையே குணமாக கொண்டவங்க தான் இந்த பிடாரியம்மன். கிராம தேவதை, கிராமத்தின் காவல் தெய்வம், காளியின் அம்சமாக விளங்குபவங்க. பக்தர்களுடைய தேரை தூக்கி செல்லும் திருவிழா பிடாரியம்மன் கோயிலில் மட்டும்தான் இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கு. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டைக்கு அருகில் இருக்கிற சூரப்பள்ளம் என்னும் கிராமம், அங்குதான் பிடாரியம்மனின் கோயிலான ஸ்ரீ சூரகாமா காளியம்மன் கோவில் இருக்கு. இந்த கோவிலில் தான் 300 வருடங்களுக்கு மேலாக தூக்குத்தேர் திருவிழா கொண்டாடப்பட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் 300 ஆண்டுகளுக்கு முன்னர் தஞ்சை ஆண்டவர் சாளுவ நாயக்கன் என்னும் சிற்றரசர் அவருடைய காலத்தில் நடைபெற்ற தேர் திழாவில் திடீரென தேர் மண்ணுக்குள் புதைந்து தொடங்கியதான். அதில் மண்ணில் புதைய தொடங்கிய தேரை தூக்கி தாங்கள் தோள்களில் வைத்து கொண்டு கோவிலுக்கு கொண்டு வந்து சேர்த்தார்களாம். அப்போது இருந்து தான் தொடங்கப்பட்டதான் இந்த தூக்கு தேர் விழா என்று கிராம மக்கள் சொல்லியிருக்காங்க. அதற்கு ஆதாரமாக இன்று கோவில் இருக்கும் பகுதியில் சாளுவன் நாயக்கர் கொள்ளை என்றே அழைக்கப்படுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சித்திரை மாதத்தில் ஏதேனும் ஒரு செவ்வாய்க்கிழமை அன்று காப்பு கட்டி திருவிழாவை தொடங்குகிறாங்க. காப்பு கட்டிய செவ்வாய்க்கிழமைக்கு அடுத்த செவ்வாய்க்கிழமை முதல் மண்டகப்படி தொடங்குகிறது. முதல் 2 நாட்கள் நடைபெறும் கீழ திருவிழா மண்டகப்படி பிடாரியம்மன் அலி மீது அமர்ந்து உலா வருவாங்க. அடுத்து 2 நாட்கள் நடைபெறுவது தான் நடுத்தேர் மண்டகப்படி. இந்த 2 நாட்களும் அன்னப்பறவை வாகனத்தில் எழுந்தருள்வாங்க. 2 நாட்கள்லையும் அன்னப்பறை வாகனத்தில் எழுந்தருள்கிறாங்க இந்த பிடாரியம்மன். அடுத்த 2 நாட்கள் காமதேனு வாகனத்தில் பிடாரியம்மன் எழுந்தருள்வாங்க. விழாவின் 10வது நாளில் தான் தூக்கு தேர்த்து விழா நடைபெறுது. 10ஆம் நாள் மதியம் காளி தேவி சூள வடிவமாக ஊர் மக்களை தேடி செல்கிறாங்க. இவளுக்கு பெயர் சூளப்பிடாரி. சூளப்பிடாரி வளம் வரும் வேளையில் ஊரில் இருக்கும் துர்சக்திகள் அனைத்தும் பயந்து விலகிவிடும். ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று அருள் வழங்கி சொல்வாங்க. அடுத்த நாள் தான் கோயிலுக்கு திரும்புவாங்க. சூளப்பிடாரி கோயிலுக்கு திரும்பிய பிறகு தூக்கு தேர்விழா தொடங்கும். தூக்கு தேர்விழாவின் போது துர்சக்திகளால் இடைஞ்சல் எதுவும் ஏற்படாமல் இருக்க முந்தைய தினம் சூளப்பிடாரி வீதி உலா வருகிறாங்க என்பதனால சூளப்பிடாரியை வழிகாட்டி பிடாரி என்றே அழைக்கப்படுகிறாங்க. மற்ற தேர்களை போன்று இல்லாமல் தூக்கு தேரை 1 நாளைக்கு முன்பாக தான் கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து செய்கிறாங்க. மூங்கில் கலிகளையும் மூங்கில் கீற்றுகளையும் கொண்டே தேர் கட்டமைக்கப்படுகிறாங்க.
இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. இது போல் பல தகவல்களை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.